இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 50 டெய்ரி மில்க் இருக்கு அண்ட் 5 சோலோ சிப்ஸ் இருக்கு. இந்த 5 சோலோ சிப்ஸ் 50 டெய்ரி மில்க்குள்ள கலந்தா அதோட காரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிரோமா? பண்ணிடலாம். இதுல டெய்ரி மில்க் சேக்குதா இல்லனா சோலோ சிப்ஸ் சேக்குதான்றத செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டெய்ரி மில்க்க பீச்சிட்டு கொட்ட போறோம். ஓகே, கொட்டுங்க. வாவ் வாவ். ஜஸ்ட் வாவ் வாவ் வாவ். வேற லெவலுங்க. கொட்டுங்க. கொட்டுங்க. ஃபர்ஸ்ட் டெய்ரி மில்க். பிரிச்சு போடுங்க, அவ்வளவுதான். சூப்பர். ரெண்டாவது டெய்ரி மில்க் கிளிக்கிறோம். எஸ். மூணாவது டெய்ரி மில்க் கிளிக்கிறோம். நாலாவது டெய்ரி மில்க் கிளிக்கிறோம். அஞ்சாவது டெய்ரி மில்க் பிக்கிறோம். ஆறாவது டெய்ரி மில்க் பிக்கிறோம். ஏழாவது டெய்ரி மில்க். எட்டாவது டெய்ரி மில்க் கிளிக்கிறோம். ஷாட். வாவ், இந்த பாருங்க. செம்மயா இருக்கா? பண்ணே. வேற லெவல்ரா. பயங்கரமா இருக்கு. தின்னணும்னு தோணுது. வேற மாதிரி அவனா விழுந்துருச்சு. வாவ். ஓ மை காட். ஓ சாக்லேட். போறியாங்க ஒரு டெய்ரி மில்க் அவ்வளோ டெய்ரி மில்க் தாயா வா. ஒரு வீடியோ தூக்குற ஒரு வீடியோ பாருங்க. இங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்குங்க. டெய்ரி மில்க்னாலே வேற லெவலுங்க. இங்க பாருங்க, இந்த டேஸ்ட் பார்த்தாலே தின்னணும் தோணுது. நான் டைம் செட்ல வரணும். ஐல போறேன். வேற லெவல்ல இருக்கீங்க. I can read your lips on your fingertips. I can feel your smile on my lips and happiness in your eyes. Close your eyes. ஓகே, இப்போ 50 டெய்ரி மில்க்கையும் பிரிச்சு போட்டுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 சோலோ சிப்ஸை பிரிச்சு போட போறோம். சோலோ சிப்பை பிரிங்க. பிரிக்கிறவங்க பாருங்க உள்ள. வேற லெவல். ஓ மை காட். அப்படியே பிரிச்சு எடுங்க. ஓ மை காட், எல்லாம் ஓடி இருக்கு. ஓ மை காட். இது மட்டும் தப்பித்தவரோட மூஞ்சிலோட பத்திர கூடாதுங்க. இந்த தூளு பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். இப்பயே ஸ்பைசி வருதா? சரி, மூக்குல ஏறுது ப்ரோ. சோலோ சிப்னாலே மூக்குல ஏறுங்க. சரி, இப்போ நம்ம தட்டல வச்சிருப்பா. அடுத்து மொத்தமா போடுவோம். ஆமா, மொத்தமா போடுவோம். செகண்ட் சோலோ சிப்ஸ் உரிக்கிறோம். போடுங்க போடுங்க. செகண்ட். தேர்ட் சோலோ சிப்ஸ். ஃபோர்த் சோலோ சிப்ஸ். லாஸ்டா 5ஆவது சோலோ சிப்ஸ் சிவா பிரிக்கிறாரு. மூக்குல ஏறுதுங்க. சோலோ சிப்ஸ் எங்க தின்றதுக்கு ஒடுதுனீங்கனா ஃபுல் சோலோ சிப். ஃபுல் சோலோ சிப்ங்க. இப்போ நம்ம பிரிச்சு போட்டு 5 சோலோ சிப்ஸையும் நசுக்கு நசுக்கிடலாமா? நசுக்கலாம். அதுக்காண்டி அப்பாவோட வெத்தல வரல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சோலோ சிப் போடுறோம். போடுங்க. ஃபுல் சோலோ சிப்வா. செம்மங்க. ஆத்தாடி. ஆத்தாடி. இடிங்க. எல்லாத்தையும் போடுறோமா? ரெண்டாவது சோலோ சிப். சச்சோ, ஏற்கனவே என் மூஞ்சில எரியுதுங்க. என் கையில இருந்ததுல என் மூஞ்சில பட்டுருச்சுங்க. போடுங்க எல்லாத்தையும் போடுங்க. என் முகத்துல பட்டு எரியுது. போ, முகம் பயங்கரமா. நீ வேற எரிக்கலாமா? எரிக்கலாம். இடிங்க. சவுண்டு வேற லெவலுங்க. டேய், இப்ப சுத்துறா வரல மாதிரி சுத்துறா. இப்ப நம்ம நல்லா இடிச்ச சோள வச்சு இப்போ கொட்டுறோம். ஆத்தாட்டி, வெள்ளக்கட்டி மாதிரி இருக்குங்க. கருப்பட்டி மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு கருப்பட்டி மாதிரி இருக்கு. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சவப்பட்டி தான். சவப்பட்டி நீ சவப்பட்டியா? இப்ப உரிச்சு போட்ட டெய்ரி மில்க உருக்க போறோம். ஆமாங்க, அதுக்காண்டி அடுப்பு கேஸ் எல்லாமே எடுத்து வந்துட்டோம். பத்த வைங்க. வட்டிருச்சு. வைங்க தூக்கி வைங்க. சிம்ல வைங்க. பொறுக்குதா? இந்த மாமா உருகுது. இந்த உருகுது ப்ரோ. கீழ இறங்குதுல ப்ரோ. இந்த இறங்குதுல சைடுல இறங்குதுங்க. கிண்டுடா, அடி பிடிக்குடா. ப்ரோ அடியில கிண்டானா மேல கிண்டா? அடி பிடிக்குனாடா மேல கிண்டா. உருகுது. சூப்பரா. அப்படியே கொஞ்சமா கூல் ஆயிட்டே இருக்குங்க. வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம இது சோலோ சிப் போட்டுதோ சாக்லேட் வெளுக்குது. இப்போ நம்ம டெய்ரி மில்க் பார்த்தா நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கு அடுத்து இப்போ நம்ம சோலோ சிப்ஸ் உள்ள போடலாமா? போடலாம் வாங்க. நசுக்குன சோலோ சிப்ஸ் உள்ள போடலாம். வாவ். ஓ மை காட். கிண்டுங்க. அதல சாக்கோ போடுற கொட்டன மாதிரி இருக்குங்க. சாக்கோ போடுற மாதிரி. பாட்டி ஆத்தாடி வேற லெவல்ரா. வேற லெவல்ல கிண்டு எரியுதோமா? எரியுதா? கிண்டற பெரியதா? அப்ப சாப்பிட்டா சாக்லேட் தயாரிக்கிற ஆளா இருப்பான் போல ப்ரோ. போன ஜென்மத்துல சாக்லேட் தயாரிக்கிற ஆள் தான். பாரு பயங்கரம். மேல முட்டை முட்டை வந்துட்டு இருக்கு. சூப்பரா குடிக்க போதியா? முட்டை முட்டையா வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கா? சரி ஆஃப் பண்ணிருங்க, ஆஃப் பண்ணிருங்க. சோலோ சிப் டெய்ரி மில்க் ரெடி. ரெடி. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம process என்னது? டேஸ்ட் டெஸ்ட் பண்ண போறோம். ஆமா பாய்ஸ் எல்லாம் தரத்துல உட்கார்றாங்க. வாங்க கிளம்புங்க கிளம்புங்க வாங்க 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 வாங்க. ஓகே இப்ப சோலோ சிப் டெய்ரி மில்க் டேஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டாடி வந்திருக்காரு. சாப்பிடலாமா? சாப்பிடலாம் எடுங்க. நான் லெஃப்ட் ஹேண்ட் ஆட்டி ஸ்டைல் தான். டாடி இப்போ என்னப்பா பஞ்சாமிர்தமா வந்துட்டு இருக்கோம்? பஞ்சாமிர்தம் இல்ல, சாக்லேட் பஞ்சாமிர்தம். பா கொஞ்சம் கொஞ்சமா தின்னுங்கப்பா. நீங்க என்னப்பா இவ்ளோ தின்னுட்டு இருக்கீங்க? என்னப்பா இப்படி பாருங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இன்னும் நாக்கில் வர மாதிரி இல்லை ப்ரோ. சோலோச்சிப் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணும். இல்லை நாக்கு அப்படி இப்படி இப்படி எப்படி போகுது இனிக்குது. மாமா நான் பஞ்சாபத்தை உள்ளே போக மாட்டேங்குது. பன்னெண்டு பஞ்சாபத்தை மாதிரி போக மாட்டேங்குது. என்னப்பா பண்ணுது? லைட் லைட்டாக உரைக்குது. 50 டெய்ரி மில்க்கு 5 சோலோச்சிப்ஸ் இவ்வளோ உரைக்குதாப்பா? ஆமாப்பா உரைக்குதா? ஆத்தாடி அதான் நக்கிட்டே இருக்கீங்களாப்பா. உரைக்குது உரைக்குதுன்னு அதுல இருக்கிற டிஃபிகல்ட்டியான இப்போ தான்ப்பா உரைக்குது. நிறைய சாப்பிடுவோம் எப்பா. சோலோச்சிப் லேட்டாக தான் உரைக்கும். அதான் லேட்டாக தான் உரைக்கும் போது. அசல இருக்கிற சங்கடமான விஷயம் என்ன தெரியுமா? டெய்ரி மில்க்கு செம்ம டேஸ்ட். இப்போ அதை விடவும் முடியாது. சோலோச்சிப்ஸ் செம்ம ஸ்பைசி. அதை தின்னவும் முடியாது. மாயா ப்ரோ வந்து ஒரு டம்ளர் குடிப்பாரு. ஆத்தாடி உரைக்குது. இப்பதான் இருக்குதா? அப்பதான் உரைக்குது உரைக்குதுன்றீங்க. எப்படி உரைக்குதுன்னு சொல்லுங்க. நல்லா உரைக்குது நல்லா உரைக்குது நல்லா உரைக்குதுன்னு இப்படி நினைக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்துருங்க. இப்ப சோலோச்சிப் டெய்ரி மில்க் டேஸ்ட் பண்ண வெங்கடேஷ் வந்திருக்காப்ல. ஆத்தர் எல்லாம் பயங்கரமான ஆளா வராங்களே. ஃபர்ஸ்ட் எடுத்து நான் சிரிப்பே நிமிஷம் சிரிப்பே இருக்காது வாழ்க்கையில. எடுத்து வைங்க கையில. அப்படி செம்மையா இருக்குடா. ஆனா டெக்ஸ்சர் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. டெக்ஸ்சர் வேற லெவல்ல இருக்கு. அது இப்ப பாரு எப்படி முகத்தை மாத்துதுன்னு மட்டும் பாரு. சாப்பிடுங்க. ஆத்தர் வாய்க்குல அமுக்கிட்டியா ப்ரோ. வேற லெவல்ரா வெங்கடேஷ். நல்லாவே இது பண்ணலாம். அரைக்கலாமா? நம்ம ஆடியன்ஸே பாத்துட்டாங்க. நல்லா தூள் தூளா ஆட்டிட்டோம். இந்த தெரியல அப்படினா தெரியல. வெள்ள வெள்ளையா தெரியுது. டன்ஸ் இருக்குங்க. அந்த ஓரியோ பிஸ்கட் அப்படியே நசுக்கி போட்டா இப்படி இருக்கும். அது மாதிரி இருக்கு. ஆனா அது இனிக்கு இது உரைக்குது. சோலோச்சிப் அது. அப்ப சோலோச்சிப் டெய்ரி மில்க் இல்லையா? அக்கற பார்த்தா இவருக்கு வாய்ஸ் போயிட்டு போக உள்ள போயிட்டே இருக்கு. அதான் என்னப்பா இப்படி பண்றேப்பா? ரியாக்ஷன் மாறுது. என்ன என்னாச்சு? ரியாக்ஷன் மாறுது. என்னதாம் கரகரண்டு கரகரண்டா? இல்ல இல்ல கண்ணு ஏன் கலங்குது? கண்ணு கலங்குது லைட்டா. பரவாயில்லைங்க நவீனமர பாராட்டலாம். சோலோச்சிப் டெய்ரி மில்க்கே வெளுக்குறாப்ல. அத பாருங்க வாயெல்லாம் பாருங்க. ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காப்ல. பெயிண்ட் அடிச்சிருக்காப்ல. அவ்வளவு தெரியலையா? சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. வாய் எரியுது வாய் எரியுது. லேட்டா தான் ரியாக்ஷன் தெரியுது. என்னடா ரைமிங்கா பேசுற? ஸ்டார்டிங்ல தாங்க இனிச்சிச்சு. போக போக உரைக்குதா? அத இது பண்ண கடிக்கு கடிக்கு அந்த சோலோ சிப்ஸ் அப்படியே எரியுது மாமா. இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நல்லா போதும் 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 போதும். சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. அச்சலா வெறும் டெய்ரி மில்க் சாப்பிட்டோட அவ்வளவு டேஸ்ட் இல்லையா? இந்த உரப்பும் கனிப்பும் நல்லா டேஸ்ட். பாத்தியா நம்ம புது ஃப்ளேவர் உருவாக்கிட்டோம் ப்ரோ. நாட் ஆர்மி வந்து அப்ப சோலோச்சிப் டெய்ரி மில்க் உருவாக்கிடுச்சு. எஸ் வேற லெவல். உங்களுக்கு வேணா சொல்லுங்க பார்சல் பண்ணி விடுறோம். ஆமா உரைக்குது. அத நாங்களும் சொல்றோம். இனிப்போட உரப்பு அதிகமா இருக்கா? உரப்பு ஆமா அதிகமா இருக்கு. அப்ப சோலோச்சிப்ஸ் பீட் பண்ணிருச்சு டெய்ரி மில்க். ஆமா ஜெயிச்சிருச்சு. ஆகவே சோலோச்சிப் ஜெயிச்சிருச்சு. ஆனா இது ஒரு சூப்பரான டேஸ்டா இருக்கு. காரம் இனிப்பு ரெண்டுமே சேர்ந்து பரவாயில்லை டேஸ்ட். அப்ப இந்த பிராண்ட் நம்ம வந்து மேக் பண்ணி விக்கிறோம். இந்த டேஸ்ட் எப்படி இந்த மாதிரி மக்களுக்கு செஞ்சு விட்டா சாப்பிடுவாங்களா? வேணா நான் முதல்ல போறேன். ரிவ்யூ சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலா கொஞ்சோண்டு தானே போட்டோம் சோலோச்சிப். கொஞ்சம் போட்டோம் 5 சோலோச்சிப் போட்டுருக்கோம். கொஞ்சம் போட்டோம்ல 5 தானே போட்டோம். 50 டெய்ரி மில்க் 5 தானே ப்ரோ போட்டோம். ஆனா அந்த உரப்பு இருக்கு ப்ரோ. ஆத்தாடி உரப்பு இருக்கு. அதே நேரத்துல பார்த்தா அந்த கிரன்ச்சி இருக்கு ப்ரோ. எப்படி இருக்குன்னு தெரியல. அதாவது 50 டெய்ரி மில்க் ஒண்ணுதான், 5 ஜோலோசிப் ஒண்ணுதான் போலது. டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஆனா உரைக்குது. ஆனா ஜோலோசிப் தனியா சாப்பிட முடியல, இப்படி சாக்லேட்ல போட்டு தின்னலாம்ல, தின்ன முடியுதுல. என்ன அழகா தின்ன முடியாது. ஆனா 50 சாக்லேட்டுக்கு ஈக்குவல் பண்ணுங்க 5 ஜோலோசிப். சோ கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட், நல்லா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம், வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அக்கா நீங்க வந்து ஒரு ஜோலோசிப்க்கு ஒரு டெய்ரி மில்க் ட்ரை பண்ணாங்க, சாப்பிடவே முடியாது, அவ்வளவுதான். 5 ஜோலோசிப் 50 டெய்ரி மில்க். ஆமா, ஆனா அந்த எக்ஸ்ட்ரீம் இனிப்புன்னு சொல்ல முடியல பாத்தியா? ஆமா, எக்ஸ்ட்ரீம் இனிப்புன்னு சொல்ல. டெய்ரி மில்க் பார்த்தா 50 போட்டா, ஆனா எக்ஸ்ட்ரீம் இனிப்பு இல்ல, அந்த உரப்பு வந்து காம்பன்சேட் பண்ணுதுன்னா ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்ணிடுச்சு. வேற லெவல். எதிர்பார்க்கவே இல்ல 5 ஜோலோசிப் 50க்கு தாக்கு பிடிச்சது, எதிர்பார்க்கல, தாக்கு பிடிச்சிச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் தோணுச்சுனா உடனே ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We are Mad Army. Bye.